என்னங்க என்னங்க மணி என்னாச்சு? ஆறாவது. நீ சனிக்கிழமை ஆபீஸ் லீவு, கொஞ்ச நேரம் தூங்க விட. ஆபீஸ் லீவுனா என்ன, சீக்கிரமா எழுந்திருக்க கூடாதா? சரி, நீ போய் காப்பி போட்டு கொண்டு வா, நான் எழுந்திருக்கிறேன். உனக்கு எதுக்கு தான் பயப்படுறதுன்னு ஒரு வியவஸ்தையே கிடையாது. போ. எங்க போய் தொலைஞ்சாவ? துளசி, 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 ஓகே. உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், நான் யாருன்னு சொல்லுவேன் சார். உனக்கு தெரிஞ்சு உன் பொண்டாட்டிக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? சார், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் சண்டை போட்டிருக்கா சார். யார் அவன்? கமான இசை. எங்க வீட்டு வேலைக்காரி சரசுவாமி வச்சிருக்கான் சார். அடிக்கடி வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு சரசுகிட்ட ரகலை பண்ணுவான். என் ஒய்ஃபும் திட்டுவா, அவனும் கோமா போயிடுவான் சார். அவன் பேர் என்ன? டெல்லி. டெல்லி. சொல்லுட, அந்த அம்மா வீட்டுக்கு நீ போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன் சார். அந்த அம்மா உன்னை திட்டிருக்காங்களா இல்லையா? திட்டிருக்காங்க சார். சோ, அந்த ஆத்திரத்துல தான் நீ அவங்களை கொலை பண்ணிருக்க. ஆத்திரம் வரும் சார், ஆனா அடுக்கின்னு போடுவேன் சார். பெரிய மகா இவரு ஆத்திரத்தை அடக்கி வரான். உன்னை இப்படி கேட்ட சொல்ல மாட்டேடா சார். சார், யாரும் அது இங்க எல்லாம் நிக்க கூடாது. போடா, போமா. யோ, ஐயாவுக்கு ஒரு ஜூஸ் அனுப்பியா? டேய், சீக்கிரமா கிளாஸ் கழுவுடா. அடி சார், கொல்லு சார். எங்க அம்மா சத்தியமா கொலை எல்லாம் பண்றதில்ல சார். நம்ம தொழில பிட்பாக்கிட்டான், அதுவும் பர்சு கனமா இருந்தா Thank you.
புடிங்க, என் பொட்டி தூக்கி வர்றா, என் பொட்டி தூக்கி வர்றா, புடிங்க. மோதியா ஏமா, பார்த்து வரக்கூடாது, அடி ஒண்ணு பண்ணலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். தேங்க் காட். இந்த சார், அவளை புடிங்க சார், சார் அவளை விட்டாதீங்க சார், புடிங்க சார், புடிங்க, விட்டாதீங்க, புடிங்க. ஏமா, நாங்க பாட்டுக்கு குவோ குபுன்னு குவிக்கணும் வரோம், நீ பாட்டுக்கு ஓடிக்கினே இருக்கிறியா? போலீஸ்னா உனக்கு அவளை கிண்டலா போச்சாங்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஓட்ட ஓடுறியம்மா, நீ நட ஸ்டேஷனுக்கு நடமா, நடமா. முதல்ல உன் பேர் என்ன? மைனா. மைனா எனக்கு. உங்க அப்பன் பேர் என்னங்கறே? பக்கரி. என்ன பக்கரியா? குறுகு பேட்ட பக்கரி மகளா நீ? இல்லங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் அந்த லைன்ல இருக்க? இதான் சார் முதல் தடவை. பசி வயிறு கேக்கல, பணத்துக்காக தெரியாம பண்ணிட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. கெஞ்சற மனசு கேக்கல, மன்னிச்சு விட்டுறோம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டா? அப்படின்னா? அதாம்மா அட்ஜஸ்ட்மெண்ட். அடச்சே, இப்ப என்னத்துக்குமா கூப்பிடுற? இப்ப என்ன நடந்து போச்சு? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. அப்ப சரி, இது ஒத்து வராது. கேஸ் எழுதிட வேண்டியதா? இன்ன என்ன நல்லா திருடி இருக்க சொல்லு. சத்தியமா இத மட்டும் தான் சார் நடத்தேன். இவ இப்படி எல்லாம் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டா. லாக் அப்படி தள்ளி எல்லாத்தையும் அவுத்து பாரு, என்னென்ன தேடி வச்சிருக்கான்னு தெரியும். போமா சார். வேண்டாம் சார், போமாங்கறேன். அட உள்ள போமா. என்னயா கேஸ்? சூட் கேஸ். யோ, அந்த பொண்ணு என்னயா கேஸ்? சூட் கேஸ், திருடன கேஸ். சார் சார் சார், பசி கொடுமை, தெரியாம செஞ்சுட்டேன். அதுக்காக இவங்க எங்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க சார். யோ, என்னயா? ஒண்ணு இல்ல சார், சோதனை போட போறோம்னு சொன்னோம். இங்கயா சார் என்ன சோதனை போடுறதுக்கு? பொம்பளையா? பொம்பளை போலீஸ் தான் சோதனை போடணும்னு சட்டமே இருக்கு. சட்டம் பேசுறியா? யாருகிட்ட சட்டம் பேசுற? யோ, பைசல் ஆகாம இருக்கிற அந்த பழைய கேசல குண்டையா, எல்லாத்தையும் மேல போட்டு ஒரு வழி ஆக்கிருவோம். சார் சார் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. வேணா நான் பணம் கொடுக்கறேன். பணமா? அவங்க கிட்ட பேசிக்க. சீக்கிரம் எடுமா பர்சா, பணத்தை நான் எடுத்துக்கிறேன் சார். சாரி மேடம், நீங்க பத்திரிகை நிருபர் அண்ணம். மேடம், நீங்க பத்திரிகை ரிப்போர்ட்ருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா? தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அது இல்ல, எப்பவும் மத்த குற்றவாளிங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி உங்ககிட்டயும் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டோம். ஓஹோ, எப்பவுமே இப்படிதான் நடந்துப்பீங்களா? இங்க என்னென்ன நடந்ததுன்னு அடுத்த வாரம் சுட சுட என் பத்திரிகையில எழுத போறேன். அது மட்டும் இல்ல, உங்க மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்ண போறேன். மேடம் வரேன் சார். டாடி சக்சஸ். இன்னைக்கு நாடகம் முடிஞ்சதா? ஏதாவது பரபரப்பான செய்தி உண்டா? சூடான செய்தி தான் உண்டு, பரபரப்பான செய்தி மிஸ் ஆயிடுச்சு. என்னமா மிஸ் ஆயிடுச்சு? காவல் நிலையத்தில் பெண் பத்திரிகையாளர் கற்பழிப்பு. வாட்? ஐயோ, அத மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்படியே டாடி அலறீங்க. அப்படியா? அம்மா, பெட்டி பெட்டி. சோ எஸ், பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க. இதோ வந்துட்டேன். ஓகே சார். ஹரே ராம். போன வாரம் மட்டும் சென்னையில் நடந்த சாலை விபத்துக்கள் 32, விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12, திருடு போன சைக்கிள் 64, கார் 3, வீடு புகுந்து திருடுதல் 4, பிட் பாக்கெட் 94. மாசத்துல முதல் வாரம், அதனால கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு. அடிதடி சம்பவம் 3, மூணுமே அரசியல் தொண்டர்களுக்குள்ளே ஏற்பட்டது. கொலக்குத்தம் 1. இத்தனை குத்தங்கள் நடந்திருந்தாலும் போன வாரத்தில் ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னா, வழிப்பறி எதுவுமே நடக்கலை. இவ்வளவுதான். இனிமே நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேட்கலாம். போன வாரம் வழிப்பறியே நடக்கலைங்கிறது வச்சு சென்னை நகரம் ஒரு பாதுகாப்பான இடம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா? ராத்திரியில் கூட ஜனங்க தைரியமாக நடமாடலாமான்னு கேட்டேன். ஐ மீன் கையில் பணத்தோட. அப்படி ஒரு நாள் வரணும். வரும். எங்க வரப்போகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தெருவில் நீங்க எங்க கொடுக்க போறீங்க? எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க?
போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் கைதிகளை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்களே, இது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானமா இல்ல? எந்த ஸ்டேஷன்ல என்ன அக்கிரமம் நடந்திருக்குங்கிறது நீங்க தெரியப்படுத்தினால் தகுந்த ஆதாரத்தோட சம்பந்தப்பட்டவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இதுல எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. தேங்க்யூ, இதை பத்தி நான் அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்றேன். அது இருக்கட்டும், போன வாரம் சனிக்கிழமை கொலை செய்யப்பட்ட துளசி கேஸ்லயாவது கொலகார சீக்கிரமா கிடைப்பானா, இல்ல ஏதோ மாச கணக்குல மர்மமாவே இருக்குமா? இது காவல்துறை அவமானப்படுத்துறதுக்காக கேட்ட கேள்வி மாதிரி இருக்கு. நோ சார், வர வர காவல்துறை மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. பல சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்காரங்களே குற்றவாளியா இருக்காங்க, அதனாலதான் கேக்குறேன். நீங்க சொல்ற மாதிரி ஆட்கள் டிபார்ட்மெண்ட்ல ஒன்று ரெண்டு இருக்கலாம், ஆனா நீங்க குறிப்பிட்டு சொல்ற இந்த துளசி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் இன்ஸ்பெக்டர் வினோத், திறமையும் உற்சாகம் உள்ள இளைஞர், இவர் இந்த கேஸ்ல கூடி சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிச்சதான் நான் நம்புறேன், இல்லையா வினோத்? எஸ் சார். நீங்க ஐ மீன் பத்திரிக்காரெல்லாம் இவரை சப்போர்ட் பண்ணும். And that's all for the day. போயிட்டு வாங்க. அரே ராம், excuse me, என்ன உங்களுக்கு தெரியுதா? தெரியுமே, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். நோ நோ, அதை நான் கேட்கல. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சந்திச்சு ஞாபகம் இருக்க? இல்ல, ஞாபகம் இல்ல. கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு இவ்ளோ புவர் மெமரியா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல ஒரே வகுப்புல 3 வருஷம் ஒண்ணா படிச்சிருக்கோம். என்னே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலனா இந்த கேஸ் எப்படி சார் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? I am sorry. அதப்படி உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல நான் மறந்துட்டேன். நமக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம்னு வெச்சுக்க வேண்டியதா? இதுக்கு போய் அழிக்க முடியுமா? Anyhow, it's a great insult to me. இந்த கொலகாரம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த கேஸ் உங்க கையில மாட்டி இருக்கு. Anyway, wish you all the best. உங்க வாழ்த்துக்கள் இல்லாமலேயே என்னால கொலகாரனை கண்டுபிடிக்க முடியும். Thank you very much. ஹலோ, பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணா இருக்காங்களா? ரிப்போர்ட்டர் அண்ணன் தான் பேசுறேன். என்ன பத்தி போலீஸ் மீட்டிங்ல நிறைய பேசிருக்க, உன் பத்திரிக்கையிலயும் நிறைய எழுதிருக்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் வீணா வம்பளை மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட போற, ஜாக்கிரத. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். மரியாதையா போன கிழவை. நான் பார்த்தவங்க அவன் கால் வச்சு போட்டு வேகமா ஓடினாங்க. ஆளு சுமார் 5 அடி இருப்பாங்க, கலர் மாண்டதாம், பாக்குறதுக்கு பைத்தியகாரமா இருந்தாங்க. நான் காலையில பால் வந்தே ஓடி வந்தேங்க, அவன் என்ன இடிச்சு தள்ளி விட்டு வேகம் ஓடிட்டாங்க. முகத்தை சரியா பார்க்க முடியலங்க, ஆனா கண்ணு ரெண்டும் உரண்டியா இருந்துச்சுங்க, பார்க்க பயமா இருந்துச்சு. அவன் கையில ஏதோ கத்தி வச்சு. மிஸ்டர் சந்திரு, கொலகாரனை பத்தி ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதுல கேட்ட விவரங்களை வச்சு கொலகாரன் எப்படி இருப்பான்னு நீங்க யூகிக்கிறீங்களோ அதை ஒரு படமா வரைஞ்சு கொடுங்க. அந்த படம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன், பட் நீங்க எனக்கு 1 வீக் டைம் கொடுக்கணும். ஓகே சந்திரு. சோ, தேங்க்யூ வெரி மச். இப்படி வீட்டை கட்டி வெள்ளையடிச்சு கொடுத்துருவோம், இதே வீட்டில் உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு, வீட்டை கட்டின தொழிலாளி ஆச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டாருங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கட்ட சொல்லி ஜாவு ஜாவும் பானுங்க, இல்லைன்னா நாயை அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்ம அடையாளம் தெரியாது, ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படா முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனார் சித்தாளன் தான் முகமூடி கொள்ளைக்காரன் புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட என்கிட்ட இருக்கிறதே நிறைய, அதான் வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி நான் வேணா குடிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டடா அந்த பக்கம் திரும்பிடுறா. மேஸ்திரி கொஞ்சம் பாக்க கூட, அங்க சுண்ணாம்பு கேட்ட இங்க பாக்கு கேக்குறியாக்கும். ஏ மேஸ்திரி, ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த பிள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது. சந்தேகம் தீந்தா? டேய் போடா, கொஞ்சம் வெத்தலை கொடுங்களே. ஏமே சரி, இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருது, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்த ஆளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம், அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு.
இப்போ சந்தேகம் தீந்ததா? தீந்தது தீந்தது. போடா டேய் போ. இவன் குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த பையன், அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்கும் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. நானே கொடுத்துட்றேன். நான் வெத்தல போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சின்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை குடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா, மொத்தத்துல ஒரு வெத்தல சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தல ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தல, யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏன் எழுதி விட்டுற போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். சாந்து கூடை தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். ஒரு கோட்டை அடிச்சிட்டேன், இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். என்னடா ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறேன்னா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண, அடிச்சன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாம கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்குல தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தல கொடிக்கறக்குன்னு சொன்னாரா? சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? போர் ஊர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தல ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா. இப்படித்தான் நாலு சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தல வாக்கு போட்டுருவான். உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா, முதல வாயா வா. ஏண்டா இவ்வளவு நேரம்? நேரம் ஆகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு. ஓஹோன்னு நாலு வார்த்தை சொன்னேன். ஐயோ, செத்தே போயிட்டானா?